ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் சில்லி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொட்டேட்டோ போண்டா தான் பார்க்க போகிறோம் அதாவது உருளைக்கிழங்கு போண்டா தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது அதில் கரெக்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு கொஞ்சமாக ரெண்டு அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க நல்லா சீரகம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா பொடிப்பொடியாக நறுக்கணுது அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாமே அரை அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா அப்புறம் தனியாத்தூள் இது ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சதை போட்டிருக்கேன் நீங்கள் நிறைய உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வரட்டும் இப்போது அதில் பொடி பொடியாக நறுக்கியிருக்க கொத்தமல்லி தூவிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் ஒரு பவுலில் கடல்ல ஒரு கப் போட்டுக்கோங்க அரிசி மாவு ஒரு கால் கப் போட்டுக்கோங்க ஒரு கப்புக்கு கால் கப்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஓமம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு நம்ம ஏற்கனவே உருளைக்கெங்களை உப்பு போட்டிருக்கோம் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கட்டிப்பதம் கரெக்டாக தோசை மாவு பேட்டர் இருக்க அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச அளவுக்கு சோடா உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லா உருண்டையும் பிடிச்சதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா காய வச்சதுக்கப்புறம் இப்போ அந்த உருண்டைங்களை அந்த கடலமாவை மாவில் போட்டுட்டு நினச்சிட்டு பஜ்ஜி மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் இப்போது ரெண்டு சைட்லையும் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்கான நேரத்தில் பண்ணுற ரெசிபி இது உங்ககிட்ட உருளைக்கிழங்கு மீந்துருச்சு அப்படின்னா இது சீக்கிரமாக நீங்கள் பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உன்னக்கு கொன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும் வேற ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்